செயலாளர் பதவி டம்மியாக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சி ஒன்றும் ரோட்டில் விற்கும் அப்பமில்லை. சத்தியலிங்கம் பதவி விலகுமாறு சிவமோகன் கோரிக்கை. திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை வைத்து அரசியல் செய்யும் தமிழரசு கட்சியினர், ஸ்ரீபிரசாத் குற்றச்சாட்டு. கொலை கடத்தல் துரோகம் செய்யாதவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியில் மட்டும் போட்டியிடுகிறார்கள், சாணக்கியன். இணையவழி நிதி மோசடி, மேலும் 120 சீன பிரஜைகள் கைது. பொது விடுமுறை நாட்களிலும் பருவச்சீட்டை பயன்படுத்தலாம், போக்குவரத்து அமைச்சர் நடவடிக்கை. மன்னார் சதுச மனித எலும்புக்கூடுகள் விவகாரம், அகழ்வாராய்ச்சி செய்ய நடவடிக்கை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயலால் திணறும் அரசு அதிகாரிகள். பிரதமரின் படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த தடை, வெளியாகியுள்ள அறிவிப்பு. இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்ட சொகுசு வாகனம் அரசுடமையானது. அனுரவின் ஆட்சியிலும் தொடரும் எல்லை தாண்டிய மீன்பிடிகள், வர்ணகுல சிங்கம் குற்றச்சாட்டு. இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் ஜால் தீபக பகுதிக்கு விஜயம். தொடர்பது விரிவான செய்திகள். கட்சியின் செயலாளர் பதவி என்பது பொறுப்பு மிக்கது. இன்று டம்மியான புல்லுருவிகளால் அந்த பதவி நாசமாக்கப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் முன்னாள் பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் பதில் செயலாளர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பதில் செயலாளர் சகல பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியை உருக்குலைத்த தந்த காலத்தில் உருக்குலைத்ததை ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டும் முதலாவது. ரெண்டாவது, ஊடக பேச்சாளராக அவர் இருப்பதாக இருந்தால் எழுதி கொடுப்பதை மட்டும்தான் அவர் சொல்ல வேண்டும். அதோட சேர்த்து தான் அவர் சொல்லுவாராம், இதெல்லாம் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம், ஆனால் இது இந்த தனிப்பட்ட தீர்மானம், அது கட்சி பார்த்துக்கொள்ளும், ஆனால் இது தனிப்பட்டது, அதை ஊடகத்தில் சொல்ல முடியாது. உண்மையாக ஊடக பேச்சாளர் அந்த தர்மத்தை மீறியபடியா ஊடக பேச்சாளரும் நீக்கப்படும். நாங்கள் இதுக்கு பயந்தவர்கள் இல்லை, கடைசி வரை குரல் கொடுப்போம். தமிழரசு கட்சிக்கு உள்ளே தான் இருப்போம், இந்த தங்கச்சியும் தெரியும். தமிழரசு கட்சிக்கு உள்ளே இருந்து கொண்டு தான் நாங்கள் குரல் கொடுப்போம், வெளியே எக்காரணும் வெளியேற மாட்டோம். பட்டியல் ஆசை, நாம் வரையில நாம் வரையில என்று ஒரு சொல்றாரா மற்றால் சொல்றாரா, மராட்டிக்கு தேசிய பட்டியல் தருவடியோ என்று கேட்டா, ஓ நாங்கள் தேசிய பட்டியல் தருவோம். இதுவா தேசிய என்ன இந்த நியமனக்குழுவின் வேலை, தேர்தல் நியமனக்குழுவின் வேலை, உங்களுக்குள்ளேயே பிரித்து கொள்வதற்கு அவங்களை போட்டோம். அதிலே நீங்கள் எண்ணி பாருங்க, வந்த முழு பேருமே நியமனக்காரர், ஆனால் கட்சியில் கதைக்கப்பட்டது தேர்தலில் கேட்பவர்கள் நியமனக்குழுவிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நடக்கவில்லை. எது சரி? தேர்தலில் கேட்பவர் அந்த மாவட்டத்தில் விலகி இருந்து கொண்டு, நியமனம் கொடுத்தவர் விலகி இருந்தோன்னு நியமனம் கொடுக்காதவரையும் உள்ளே விடுவது தான் நியாயம். நியமனம் கேட்காதவர்களுக்கு விட்டு கொடுப்பது தான் நியாயம். கடைசியாக தங்களுக்குள்ளேயே தாங்களே பொறுத்துக்கொண்டு இன்னமொரு இது, இந்த இன்று நான் இது கொடுப்பதற்கும் அதுதான் காரணம், தேசிய பட்டியல் எக்காரணம் ஒன்றும் இந்த தோற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. தோற்றவர்கள் தேர்தலை கேட்க முடியாது என்றால் தோற்றவர்களுக்கு எப்படி தேசிய பட்டியல் கிடைக்கும்? யாழ்ப்பாணத்தில் தான் தோட்டால் தனக்கு தேசிய பட்டியலாம், யாழ்ப்பாணத்தில் ஒருவர் சொந்தன்னு சொல்றாராம், இதால இவர் சொல்றாராம் தனக்கு தான் தேசிய பட்டியல் இங்க தோட்டம். அப்ப உங்களுக்குள்ள எல்லாம் பிரிச்சு கொண்டு போறதுக்கு கட்சி என்ன ரோட்டில் விற்கிற அப்பமா, நீங்க பிரிச்சு கொண்டு போற. தேசிய பட்டியல் தோற்றவர்கள் கேட்கவே கூடாது. தேசிய பட்டியல் எங்கு பாதிக்கப்பட்ட மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு ஒரு ஆசனமும் இல்லாமல் பாதிக்கப்படும் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டி கேட்காத கௌரவமானவர்களுக்கு மட்டும்தான் வழங்க வேண்டும். இவ்வளவும் கதைத்தவர்கள் இந்த தேர்தலில் தோற்றவர்கள் கேட்கும் தோல்வி என்றது வெற்றியின் அடுத்த படி என்பதை விளங்காதவர்கள். அனுரா தினசாநாயகா எதை வைத்து வென்று வந்தார்? ஊழல் மோசடிக்காரர்களை நான் அகற்றுவேன் என்று சொல்லித்தான் வந்தேன். இன்று இவர்கள் தெரிவு செய்தவர்கள் ஊழல் மோசடிக்காரர்கள் இல்லையா? மாகாண சபையில் ஊழல் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு முதலமைச்சரால் இடைநிறுத்தப்பட்டவர்கள், பின்னர் கோர்ட்டுக்கோ எங்கேயோ சென்று தாங்கள் நியாயவாதிகள் என்று இன்று வரை நியாயப்படுத்த முடியாதவர். இவர்கள் தான் ஊழல்வாதிகள். முல்லை மாவட்டத்தில் போடப்பட்ட மூவரும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படியானவர்கள், ஒருவர் பொருத்தம் இல்லாதவர், எங்களுடைய தேர்தல் கேட்பதற்கே பொருத்தம் இல்லாதவர்.
டுவல் சிட்டிசன் வெளிநாட்டு ஒருத்தர் கேட்கலாமா? கேட்க முடியாது. கேட்கலாம், ஆனால் பாராளுமன்றத்தில் போய் சீட் பண்ண முடியாது. எனவே அப்படி ஒருத்தருக்கு வாக்கு போட போயினுமா? அல்லது விடுதலை புலிகள் காலத்தில் ஊழல் மோசடிக்காக அடைத்து வைக்கப்பட்டவர் இரண்டாம், முன்னானவர் பகிரங்கமாக ஊழல் மோசடியில் சிக்கிக்கொண்டவர். இன்று அவர்கள்லாம் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள். நல்லதே நடக்கட்டும், ஆனால் இந்த விடயங்களை நான் கொண்டு வருவதற்காக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதாக இருக்கின்றேன். நிச்சயமாக குற்றப்பத்திரிகை இவர்களுக்கு தனியாக நான் தாக்கல் செய்வேன். நான் தேர்தலில் விலகி இருப்பதால் எனக்கு அந்த காலம் அதில் இருக்கின்றது. தேர்தலில் நான் எனக்காக கேட்கவில்லை என்றே பகிரங்கமாக இதில் சொல்லுகிறேன். விமலதாஸ் என்ற ஒரு என்னுடைய செயலாளர் தான் நான் பேப்பர் கொடுக்க சொன்னேன். நானே கேட்க வேண்டுமென்றால் நானே போய் கேட்டு எடுத்து இருக்க முடியும், எனக்கு அது முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் அது முயற்சிக்கவில்லை. திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் அண்மை காலமாக இருதரப்புகள் ஊழல் நிர்வாக பிரச்சினை என ஒன்றை ஒன்று முட்டி மோதி தற்போது இருதரப்பும் ஒன்றிணைந்து திருகோணமலையின் வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இந்த தமிழ் சமூகத்தின் இருப்பை பாதிக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணபிள்ளை ஸ்ரீபிரசாத் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஸ்ரீபிரசாத் இவ்வாறு தெரிவித்தார். தமிழர்களின் தொன்மையான திருக்கோணேஸ்வர ஆலயம் தொடர்பில் நீதிமன்றம் வரை கொண்டு சென்றவர்கள் தற்போது இருதரப்பும் ஒன்றிணைந்து வீட்டு சின்னத்தில் கூட்டணியாக போட்டியிடுகின்றனர். தற்போதைய தலைவர் சட்டத்தரணியான ஒருவரே குறித்த ஆலயத்தின் தலைவராக இருக்கிறார். இவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். கடந்த காலத்தில் முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட சண்முகம் குகதாசன் கிழக்கு முன்னாள் ஆளுநரை நிர்வாக தரப்புணரான கலந்துரையாடல்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி பாதுகாத்தவர். ஆலயத்தை வைத்து இலங்கை தமிழரசு கட்சி அரசியல் செய்கிறது, இதனை ஏற்க முடியாது. நிர்வாக சபையின் தொண்டர் குழுவும் இவர்களுக்கு அரசியல் நடவடிக்கையில் இறங்க முடியாது. தமிழர்களின் இருப்பை அளித்ததை போன்று ஆலய விடயத்தில் செயற்படுவது தமிழரசு கட்சியே, முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். தமிழ் மக்களை வைத்து பதவிக்காகவும் சுயநல அரசியலில் ஈடுபட்டு தங்களது பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய வைக்க பார்க்கின்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி விலை போக முடியாத ஒரு கட்சியாக 15 வருட காலமாக மக்களுக்காக செயற்பட்டு வருகிறது. இம்முறை அதிக ஆசனத்தை வடக்கில் கைப்பற்றுவோம். மக்கள் எமது முன்னணியுடன் இருக்கிறார்கள். ஊழல்வாதிகள் பயோதிபர்களுடன் இணைந்து இம்முறை திருகோணமலையில் போட்டியிட விரும்பவில்லை. தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டு மக்களுக்காக நேர்மையான பணியில் இறங்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். கொலை வழக்கு இல்லாதவர்கள், கடத்தாதவர்கள், தமிழ் தேசியத்தை காட்டிக் கொடுக்காதவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். ஏனைய கட்சிகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்களே வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என இலங்கை தமிழரசு கட்சியில் மட்டக்களப்பு மாவட்ட முதன்மை வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வும் ஊடக சந்திப்பும் மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதன் போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2024 ஆண்டு தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் நேற்றைய தினம் செய்திருந்தோம். இன்று எங்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இந்த தேர்தலிலே நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு தூய்மையான இலங்கை தமிழரசு கட்சியாக 8 வேட்பாளர்களும் தமிழரசு கட்சியை சேர்ந்த தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களை வேட்பாளராக நிறுத்தி மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தேர்தலே நாங்கள் போட்டி போடுறோம். அந்த வகையிலே எங்களுடைய வேட்பாளர்களை ஓரளவு நான் தலைமை வேட்பாளர் முதன்மை வேட்பாளர் என்ற அடிப்படையிலே அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். எங்களுடைய என்னுடன் சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டி போடுற என்னுடைய சக வேட்பாளராக எங்களுடைய முன்னினாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் அவர்கள், அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியுடைய வடக்கு கிழக்கு வாலிபர் முனைய தலைவர் சேவன் அவர்கள், மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் சரவணபவானன் அவர்கள், அத்தோடு எங்களுடைய முன்னினால் செங்கலடி ஏறாவூர்பெட்டு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சர்வானந்தன் அவர்கள், அத்தோடு எங்களுடைய டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள், அதோடு எங்களுடைய அருள் கருணாகரன் அவர்கள், மற்றும் எங்களுடைய பெண் வேட்பாளராக ஜெயந்தி ரவிச்சந்திரன் அவர்களும் இந்த தேர்தலிலே நாங்கள் 8 பேர் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடுறோம். உண்மையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஏனைய தேர்தலில் போட்டி போடும் தமிழ் கட்சியுடன் உட்பட்டு பார்க்கும் பொழுது
எங்களுடைய பட்டியல் மிக பொருத்தமான ஒரு பட்டியலாக அமைந்திருக்கின்றது. பரவலாக பேசப்படும் விடயம், எங்களுடைய பட்டியலிலே ஊழல் இல்லாதவர்கள், கடந்த காலத்திலே மோசடிகள் செய்யாதவர்கள், எந்தொரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாதவர்கள் எங்களுடைய இந்த பட்டியலை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் வேறு எந்த ஒரு தமிழ் வேட்பாளர் களமிறங்கியிருக்கிற கட்சிக்கோ அந்த விடயத்தை சொல்ல முடியாது, ஊழல் அற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஏனே அனைத்து கட்சியில் நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு அதை பார்த்தால் தெரியும். கடந்த காலத்திலே ஊழல் மோசடியிலே அதிகளவாக ஈடுபட்டவர்கள் ஏனைய கட்சியிலே போட்டி போடுறார்கள். அத்தோடு தான் எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பிலே கொலை செய்யாதவர்கள், கற்பழிக்காதவர்கள், கடத்தல் செய்யாதவர்கள், காட்டி கொடுக்காதவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி சின்னத்திலே மட்டும்தான் போட்டி போடுறார்கள். அனைத்து கட்சியிலுமே அவ்வாறான தமிழ் மக்களுக்கு விரோதமான, தமிழ் மக்களுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டவர்கள் வேட்பாளர் நிற்கிறார்கள். அத்தோடு இம்முறை பிரதான கட்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து பிரதான கட்சிகளுமே தமிழ் பேசும் வேட்பாளராகத்தான் களமிறக்கிருக்கிறார்கள். திசை காட்டி சின்னத்திலே போட்டி போடுற பட்டியலை பார்த்தால் கூட எங்களுடைய சகோதர இஸ்லாமிய சகோதரரும் தமிழ் சகோதரரும் சேர்ந்து போட்டி போடுறாங்க. அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தியிலேயும் அவ்வாறாகத்தான் போட்டி போடுறார்கள். ஏனைய கட்சியில் நாங்கள் இன்று வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட கட்சி ஒன்றும் இருந்தது. நான் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தது கையெழுத்து வைக்காவிட்ட காரணத்தில். அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கு, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வளமை போலவே நாங்கள் ஒரு தமிழரசு கட்சியை ஆதரிக்கக்கூடிய வகையாக இம்முறை இன்னும் கூடுதலாக, கடந்த காலத்திலே சில நேரங்களிலே எங்களை வேட்பாளர்கள் தெரிவுகளை பற்றி சில கருத்து விமர்சனங்கள் இருந்தது, புதிய முகங்களை உள்வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில். அந்த வகையிலே கடந்த தேர்தலிலே, இதுக்கு முன்பாக பாராளுமன்றத்திலே இது தேர்தலிலே போட்டி போட்டவர்கள் வந்து இருவர் தான் இருக்கிறோம், நானும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் மட்டும்தான். இனி ஆறு வேட்பாளரும் புதிய முகங்கள். நாங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றாக்களையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். ஒரு ஒரு வைத்திய அதிகாரி, ஒரு அரச சேவையிலே நீண்ட காலமாக இருந்த ஒரு யாழ் பல்கலைக்கழக மாணவத்திலே மாணவர் பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டதாரியாக இருந்தவர். அத்தோடு எங்களுடைய பெண் வேட்பாளர் பற்றி மிக விசேடமாக சொல்ல வேண்டும். கிராம மட்டத்திலே சகல அமைப்புகளிலேயும் இருந்து அடிமட்டத்திலே இருந்து வேலை செய்து எல்லா பெண்கள் அமைப்புகளிலேயும் கலந்து கொண்டு ஒரு அடிமட்டத்திலிருந்து வேலை செய்து இந்த களத்துக்கு ஒரு பெண்ணாக குதிச்சிருக்கிற ஒரு பெண் வேட்பாளர். நாங்கள் அதிலேயும் எங்களுடைய பல பெண்கள் கேட்டிருந்தார்கள் வேட்பாளராக வருத வேண்டும். ஆனால் ஒரு பெண் வேட்பாளர் இருந்தால் அந்த பெண் வேட்பாளருக்கு முன்னுரிமை ஒன்று கிடைக்கும் என்றால் ஒரு பெண் பிரதித்துவம் அதிகம் இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசி வந்த ஒருவர் நான். பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சரி, பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் சரி, கொழும்புலே பெண் பிரதித்துவத்தை அதிகரிக்கிறதை பற்றி நடந்த பல கலந்துரையாடலை கலந்து கொண்டு பெண் பிரதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் போட்டதிலே ஒரு விடயம் அதுதான் என்றால், நாங்கள் ரெண்டு மூன்று பெண்களை போட்டால் அவங்களுக்குள்ளே ஓட் பிரியும். அப்போ ஒரு பெண் பிரதித்துவம் அதிகரிக்க வேண்டுமன்றதுக்காக ஜெயந்தி அக்கா அவர்களை நாங்கள் இன்று இந்த தேர்தல் பட்டியலில் நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் மக்களுக்கு கடந்த நாலு வருட காலப்பகுதியிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை நாலு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவாக இருந்தாலும் கூட இந்த நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களே ஒரு சிலர் லஞ்சம் ஊழல் மோசடி என்றதிலே, காணி அபகரிப்பு கொள்ளையடிக்கிறன்றதிலே அவங்களுடைய ரெண்டு வருடங்களை நாலு வருடங்களை கடத்திருந்தார்கள். இன்னொருவர், நான் இதுதான் கடைசி முறை தேர்தலிலே போட்டி போடுவோம் வந்து அவருடைய கூடுதலான காலத்தை அவர் லண்டனிலே கழித்து விட்டு மீண்டும் தேர்தலிலே குதிச்சிருக்கார். அப்போ அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி சார்பாக போட்டி போட்டு வெண்டு பாராளம் சென்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான். மட்டக்களப்பு மாவட்டத்தை சகல பிரதேசங்களையும் சகல வேலைத்திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே என்னோட சேர்ந்து இம்முறை நாலு ஆசனங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் நாலு ஆசனங்கள் பெற வேண்டுமென்றதுக்காகத்தான் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். கடந்த தேர்தலிலே ரெண்டு ஆசனங்கள் வீட்டு சின்னத்துக்கு வந்தது, இம்முறை நாலு ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்தளவு தனிப்பட்ட ரீதியாக வாக்கு வாங்கியுள்ள செல்வாக்குள்ள சமூகத்துக்குள்ளே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். அந்த வகையிலே 2024 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடக்கும் இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகுவார்கள் என்றதையும் சொல்லி என்னுடைய சக வேட்பாளருக்கும் கருத்து வழங்குவதற்கு நான் இடமளித்து என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். தொடர்ந்தும் நாங்கள் ஊடகங்களுக்கு சந்தித்து எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்வைப்போம். அந்த வகையிலே இம்முறை எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத, பார் பெர்மிட் இல்லாத, கொள்ளையடிக்காத, கற்பழிக்காத, கொலை செய்யாத, கடத்தாத, காட்டி கொடுக்காத, சிறந்த
வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிற எங்களுடைய கட்சிக்கு எங்களுடைய மக்கள் வாக்களித்து அமோகமான வெற்றியை தர வேண்டும் என்று இதில் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரியளவிலான இணைய வழி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 120 சீன பிரஜைகள் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி குண்டசாலை பிரதேசத்தில் உள்ள சொகுசு விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 15 கணனிகளும் 300 மேற்பட்ட கைத்தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இணைய வழி நிதி மோசடி அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுப்பதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த சுட்டி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் மாத்திரம் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் சுமார் 200 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 6ஆம் தேதி கண்வெல்ல பிரதேசத்தில் இரு இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட சுட்டி வளைப்பில் 30 சீனர்கள், இந்தியர்கள் 4 மற்றும் தாய்லாந்து பிரஜைகள் 6 கைது செய்யப்பட்டனர். மேலும் கடந்த 7ஆம் தேதி நாவல பிரதேசத்தில் 19 சீன பிரஜைகள், கடந்த 10ஆம் தேதி பாணந்துறையில் 20 சீன பிரஜைகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை, பல்கலைக்கழக மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் மாதாந்த பருவ சீட்டை பயன்படுத்தி பேருந்துகளில் தடையின்றி பயணிக்க அனுமதிக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் விஜித ஹேரத்தால் போக்குவரத்து சபை தலைவருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. சனி, ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் பருவ சீட்டை பயன்படுத்தி பயணம் செய்யும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்தூபர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலை முன்னிட்டு இந்த பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வேலை திட்டம் தொடர்பான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரம் மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு வேலை திட்டத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களின் பிரதிநிதிகளிடமிருந்து பெறப்படும் தகவலுக்கமைய உரிய பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மன்னார் சதோசா மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் புதன்கிழமை மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. அன்றைய தினம் உரிய சான்று பொருட்களை கொழும்பில் உள்ள நிறுவனங்களுக்கு எடுத்து சென்று அகழ்வாராய்ச்சி செய்வது குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மனித புதைக்குழி தொடர்பில் வினவிய போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாக மன்றில் முன்னிலையாகும் சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் இவ்வாறு தெரிவித்தார். மன்னா நீதவான் நீதிமன்றத்தில் சதூச மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் நேற்று வெள்ளிக்கிழமை வரை ஏற்கனவே சதூச மனித புதைக்குழியில் அகழ்வு செய்யப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளோடு காணப்படும் வேறு பொருட்கள், காணப்படும் பெட்டிகள் பொதி செய்யப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டன. பல வருடங்களுக்கு பிற்பாடு குறித்த 5 பேராசிரியர் தலைமையிலான குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி குழுவும் மன்னார் நீதவான் முன்னிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தினரும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக மன்றில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகளும் நீதிமன்ற அலுவலர்களும் இணைந்து தரம் பிரித்த நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இதன்போது மனித எலும்பு தொகுதிகள் தனியாகவும் அதனுடன் எடுக்கப்பட்ட பிற பொருட்கள் தனியாகவும் பிரித்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு பாதுகாப்பாக நீதிமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டது. இந்த விடயங்கள் தொடர்பாக எதிர்வரும் புதன்கிழமை குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது இவ்விடயம் தொடர்பாக தீர்மானிக்கப்பட உள்ளது. அவர்கள் உரிய சான்று பொருட்களை கொழும்பில் உள்ள தமது நிறுவனங்களுக்கு எடுத்து சென்று அகழ்வாராய்ச்சி செய்து அவை எக்கால பகுதிக்குரியது என தொல்பொருள் திணைக்களமும் அந்த எலும்பு கூட்டு தொகுதிகளில் இறப்புக்கான காரணம், வயது, பாலினம் போன்ற விடயங்கள் தொடர்பான அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான கால அளவுகள் எதிர்வரும் புதன்கிழமை நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தப்படும். குறித்த 5 இடம்பெற்ற அகழ்வு நடவடிக்கைகளின் போது எடுக்கப்பட்ட பொருட்கள் பிரித்தெடுக்கப்பட்டது எனவும் சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். தேர்தலின் பின்னர் ஜனாதிபதியின் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிகவும் மும்முரமாகவும் பரபரப்பாகவும் செயற்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மைய நாட்களில் பல நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் ஜனாதிபதியை சந்தித்து வருகின்றனர். இதன்போது பல நாடுகளின் அரசு தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டுமன்றி ஆதரவையும் வழங்கியமை விசேட அம்சமாகும். அதிகளவான வெளிநாட்டு தூதுவர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் காலி முகத்திடல் உள்ள ஜனாதிபதி செயலகம் பரபரப்பாக மாறியுள்ளது. சில நாட்களில் ஒரு நாளில் மட்டும் 5 மேற்பட்ட வெளிநாட்டு தூதுவர்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன் காரணமாக ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் நள்ளிரவு கடந்தும் அதிகாலை 2 வரை பணியாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் மீண்டும் மறுநாள் காலை 8 வரை வேலைக்கு திரும்புகிறார்கள். பின்னர் நள்ளிரவு வரை தங்கள் வேலையை செய்வதாக தெரிய வந்துள்ளது.
இதேவேளை அரசு திணைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களின் பணிபுரியும் அரசு ஊழியர்களும் தமது பணிகளை விரைவாகவும் சிரத்தையாகவும் செய்யுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு நிறுவனங்களின் ஊடாக நடாத்தப்படும் வெவ்வேறு நிகழ்வுகள் மற்றும் வேலை திட்டங்களின் போது பிரதமர் கருணி அமரசூரியவின் படத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி பெறப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தல் பிரதமரின் செயலாளர் பிரதீப் ஜசரத்தவின் கையெழுத்துடன் சகல அரசு நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் பல்வேறு நிகழ்வுகளுக்காக பெயர்ப்பலகைகள் மற்றும் விசேட நினைவு சஞ்சிகைகளுக்கு ஜனாதிபதியின் புகைப்படங்கள் மற்றும் வாழ்த்து செய்திகளை வெளியிடுவதற்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்தின் எழுத்துமூல அனுமதியை அனைத்து அரசு நிறுவனங்களும் பெறுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகர் சனத்குமார நாயக்க அறிவுறுத்தியிருந்தார். குறித்த விடயத்தை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்தது. மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கருணி அமரசூரி ஆகியோர் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்ட சொகுசு வாகனத்தை பறிமுதல் செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கமைய கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பொய்யான தகவல்களை பயன்படுத்தி 55 மில்லியன் ரூபாவை மோசடி செய்து இந்த வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட மிட்சுபி மோண்டோரோப் ஜீப் வாகனம் பதுளை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமானது. சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் இன்றைய தினம் அவரது அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். வெற்றி முடிந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றியீட்டிய திரு அனந்தகுமார் திசாநாயக்காவினுடைய தேசிய மக்கள் சக்தி இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலும் களம் காணுகின்றது. இந்த இடத்திலே எங்களுடைய முழு நாட்டிலும் பரவலாகவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் ஒரு விதமான ஒரு அலை நிலவமா என்ற கேள்வி எழுகின்றது. இப்பொழுது அவர்கள் பதவிக்கு வந்து ஒரு மாதம் கூட நிறைவேறாத சூழ்நிலையிலே ரெண்டு விடயங்கள் அவர்களுடைய நடவடிக்கையிலே தெளிவாயிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே சர்வதேச விசாரணையை வலியுறுத்திய விடயத்தை இலங்கை நிராகரிப்பதாக திரு அனந்தகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசு இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது. அது ஒன்று ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் எங்கே நிற்கின்றோம் என்றதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. இன்னொரு விடயத்தை அவர்களுடைய அமைச்சர்களாக வந்தவர்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஒன்று முழு நாட்டிலும் மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தித்தான் தீர்மானிக்கப்பட முடியும். ஒரு முக்கியமான நிலை தீர்மானிப்பதற்கு அரசியலமைப்பிலே இடம் இருக்கிறது. மக்கள் தீர்ப்பு என்று ஒரு ஜன ஒரு ஒரு முழுமையான ஒரு வாக்கெடுப்பு அது நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? 82ஆம் ஆண்டிலும் இலங்கை பாராளுமன்றத்தில் 6 வருட ஆட்சி காலத்தை நீடிப்பு இவ்வாறு ஒரு பொதுசேன வாக்கெடுப்பு அன்றைய ஜியார்ஜியவத்தின அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு அதிலே ஆம் என்று சொல்பவர்கள் விளக்கு சின்னத்துக்கும் வேண்டாம் என்று சொல்பவர்கள் பானை சின்னத்துக்கும் வாக்களிக்கக்கூடிய எல்லாமே இருக்கிறது. இலங்கையிலே ஒரு அரசியல் தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவது என்று ஒரு வாக்கெடுப்பு விடப்படுமாக இருந்தால் வேண்டாம் என்பவர்கள் மானச்சித்தத்துக்கு தான் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அதிலும் நாங்கள் ஏமாற்றப்பட போகிறோம். அப்போ அவர் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லுகின்ற நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகின்றோமா? இல்லை என்றால் சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவியுடன் எங்களுடைய தலைவிதியை நான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கப்போமா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே இந்த மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவர்களுடைய விடயங்கள் மெல்ல மெல்ல அம்பலத்துக்கு வருகின்ற பொழுது உள்ள கிடக்கை
தெரிகின்ற பொழுது அது தெரிய வரும். அந்த வகையிலே இப்பொழுது ரெண்டு விடயங்கள், இனப்பிரச்சினை தீர்வுக்கு தரமாட்டோம் என்று நேரடியாக சொல்லாமல் மக்கள் வாக்கெடுப்பு ஒன்று ஐநாவினுடைய மனித உரிமை பேரவையிலே, அது சர்வதேச விசாரணை என்று நிராகரித்து தங்களுடைய உண்மையான முகத்தை காட்டியிருக்கிறார். தேர்தல் காலத்தில் தமிழ் தரப்புகளின் குழப்பங்கள் தொடர்பிலும் மற்றும் இந்திய மீனவர்கள் தொடர்பிலும் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் சமாசங்களின் தலைவர் பர்ணகுல சிங்கம் கருத்து தெரிவித்துள்ளார். இன்று வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இப்போ இன்றைக்கு புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்ற பிறகும் இப்போ வெளிநாட்டு படைகள் திருப்பியும் எல்லாம் இங்கே வந்துடான் இருக்கு. ஒன்று ரெண்டு தான் கைது செய்யப்படுவது, அதுக்குரிய நடவடிக்கையில் வந்து புதிய ஜனாதிபதி இறங்கையில் நான் டெண்டருக்காக எங்களது ஊடகம் ஊடாக நாங்கள் செய்தி அனுப்பியிருந்தாங்க. உடனடியாக இந்த மீன்பிடி பிரச்சனைக்கு கையில் எடுத்து அதுக்குரிய தக்க தீர்வை காணணும், போய் இந்தியா அந்த அரசாங்கத்தோடு பேசணும், இந்தியா அந்த கடத்தொழில் மக்களோட நாங்கள் பேசணும், பேசி ஒரு நல்ல ஒரு தீர்வை காணணும் என்று சொன்னாங்க. இன்றைய வரையும் எங்களது இப்போ புதுசாக வந்த ஜனாதிபதி அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் அது வந்து டெண்டுதற்காக ஊடகத்தில் சொல்லியிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த கடல் வளம் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்குது. அடுத்து இந்த உள்ளூரில் தடை செய்யப்பட்ட தொழில்கள் 16 தொழில் இருக்குது. உள்ளூரில் தடை செய்யப்பட்ட தொழில் 16 முன்னேச்சு தான் 17 தொழில் உள்ளூரில் தடை செய்யப்பட்ட தொழில் இருக்குது. இந்த தொழில் 96 ஆம் ஆண்டில் இருந்து இன்றைய வரை நடைமுறைப்படுத்தலை. இவர்கள் சரியான ஆக்கள் சரியான ஒரு அரசாங்கத்தில் இந்த கடத்தொழில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் சரியாக இருந்திருந்தால் அந்தந்த சட்டங்களை அந்தந்த நேரங்களை நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு எங்களோட கடல் வளம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், கடல் வளம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், மீன் வளம் பெருகியிருக்கும். இன்றைக்கு எங்களது மக்கள் சந்தோஷமாக உழைச்சி சாப்பிட்டு நாங்கள் அந்நிய செலவாணியையும் நாங்கள் இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்துருப்போம். இன்றைக்கு நான் காலம் போயில்லை. இப்போ தானும் உடனடிய நடவடிக்கை எடுத்து இந்த தடை செய்யப்பட்ட தொழிலாளத்தை நிறுத்தினால் இந்த உள்ளூர் இழுவப்படையிலிருந்து சுருக்கு வேலையிலிருந்து இந்த கணவாக்குலையிலிருந்து டைனமேட் இந்த வெளிச்சம்பாஜி மீன்பிடிக்கலேருந்து அந்த 16 தொழிலில் இன்றைக்கு தடைப்பட்டினால் நாங்கள் 2 வருஷம் கடுமை, 2 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் பழைய காலம் மாதிரி மீன் பிடிச்சி கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கு மீன் இனமையில் அழிஞ்சோண்டு போடுது. மீன் எத்தனையோ நான் அறிய எத்தனையோ மீன் இனம் இல்லாமல் போய் கிடக்கு. அப்போ இன்றைக்கு திருப்பியும் இந்திய அணுவ படகுகள் இந்திய கடையிலேயே வந்து கொண்டான் இருக்குது. அதுக்குரிய நடவடிக்கை இன்றைக்கு புதிய அரசாங்கம் வந்து எடுக்கல. இன்றைக்கு இந்தியா அந்த வெளிவார அமைச்சர் கௌர ஜெயசங்கர் அவர்கள் இங்கே வந்து ரெண்டாந்திரம் வந்துட்டு போயிட்டேன். ரெண்டாந்திரம் வந்துட்டு போயும் எங்களோட இந்த மீனவற்ற பிரச்சனை எதுவும் கலைக்கப்படவில்லை, பேசப்படவில்லை. அது சும்மா அந்த உச்சரிப்பு தான், ஒரு உச்சரிப்போட முடிஞ்சது. இன்றைக்கு அங்கால மக்கள் பிடிபட்ட இந்தியாவில் வந்து பிடிபட்ட மக்களுக்காக அங்கே உன்ன இப்போ போராட்டம் ஒரு பிள்ளை ஒன்று மண்ணெண்ணை ஊற்றி கொழுந்த வலிக்கிட்டது. தயவு செய்து அப்படியாக வகையில் செய்யாத எங்கள் பிள்ளைகளை நாங்கள்னாலே சொல்கிறோம். எங்களுடைய இல்லையே விடாத எங்கள் அவைகளை விட்டுட்டு நீங்கள் அங்கேயிருந்து கத்தி குளறி நீங்கள் மண்ணெண்ணை ஊற்றி கொழுந்த வலிக்க எங்களுக்கும் வேதனையாக தான் இருக்குது, இல்லையென்னு சொல்லல. இப்போ இன்றைக்கு இந்தியாவில் வந்து பிடிபடுறாங்க பிரச்சனை இல்லை. இன்றைக்கு புத்தளம் செய்யல பிடிச்ச பிடிபட்டாங்க நிலைமையை வச்சு பாருங்க. விடுதலை என்று சொன்னால் பிறகும் திருப்பி அவைக்கு மொட்டி அடித்து அச்சு குத்தப்பட்டிருக்கு. அது என்ன நிலைமையு எங்களுக்கு தெரியலை. அது இந்த கருத்து என்னத்துக்கு உயரம் அப்படி நடந்தது தெரியல. அப்போ இது வந்து இதுக்கு வந்து இந்தியன் துணை தூதரம் அல்லது இந்தியன் தூதரம் இருந்தால் அதுக்கு பொறுப்பு. அவை சரியான முறையில் சரியான நடவடிக்கை இருந்தால் அவைகளை விடுவித்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் படகுகள்லாம் பறிமுதல் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டியதுனால் சட்டத்திலே இருக்குது, புதிய சட்டத்தில். அப்போ இன்றைக்கு வந்து வடக்கில் பிடிபட்டாக்களெல்லாம் விடுபட்டு ஒன்று கேட்க தெற்கில் பிடிபட்டாக்களும் விடுதலை செய்யப்படவில்லை. இப்போ அவர்களுக்கு மொட்டை அடித்து அச்சு குத்துறன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை நினைச்சு தான் அந்த ஒரு பிள்ளை ஒன்று மண்ணனை ஊற்றி கொளுத்த வலிக்கிட்டது. தயவு செய்து அப்படியாக அந்த முடிவுகள் எடுக்காங்க, இந்தியா உறவுகளை முடிவு எடுக்காங்க. நீங்கள் இந்தியாவில் என்ன தாண்டி முதல் ஏற்கனவே நீங்கள் பிரச்சனை உங்களை கத்தி கொண்டு இருக்கின்றாங்க. தயவு செய்தால் இந்தியா அனுப்பாதீங்கோ. எங்களுக்கு இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை வேணும். இப்போ கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக கடத்தொழில் பிரச்சனை உண்மையாக கயிறு எடுத்து உடனடியாக அதுக்குரிய சம்மந்தப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு கதைச்சு இதுக்கு ஒரு தீர்வு காணணும். ஏன்னு சொன்னால் இங்கே யாழ் மாவட்டத்தில் சந்திரசேகரன் சொல்லி அவர் இந்த கட்சியின் ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு எங்களது கடத்தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சகலதும் தெரியும் அவருக்கு. நாங்கள் அவரோடய கதைச்சிருக்கிறோம். அப்போ அவரையும் கூப்பிட்டு அவர் ஊடாக ஜனாதிபதி எங்களை கூப்பிட்டு கதைச்சு இதுக்குரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும். கையில் எடுத்து எங்களது மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு சுருக்குலையும் ஆலயம் இந்த ஆலயம் இன்றைக்கு கடல் வந்து நாசமாக போய்கொண்டிருக்கு. கடலில் வந்து சகல கழிவுப் பொருளுடன் போய் கடல் மாசடைஞ்சு கொண்டிருக்கு. அப்போ இதுகளுக்குரிய நடவடிக்கை ஜனாதிபதி எடுக்கணும்னு சொல்லி அவரை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன். இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் போல்ஸ் தீபக பகுதி கடத்தொழில் அமைப்புகள் மற்றும் தீபக பெண்கள் வலையமைப்பின் பிரதிநிதிகளை இன்று சந்தித்து கலந்துரையாடினார்.
இன்று காலை யாழ் புங்குடுதீபு புனித பிரான்சிஸ் சபேரியார் சனசமூக நிலைய மண்டபத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பில் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா, மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் இயாட்சன் பிகரடோ, தீபக பெண்கள் வலையமைப்பினர், தீபக பகுதி கடத்தொழில் அமைப்புகள் கலந்து கொண்டன. வணக்கம். இன்றைய தினம் தீபக பிரதேசத்தைச் சேர்ந்த சிவில் அமைப்புகளும் மகளிர் அமைப்புகளும் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் அவர்களை புங்குடுதீவு பிரதேசத்திலே சந்தித்து கலந்துரையாடி இந்த தீபக பிரதேச மக்கள், குறிப்பாக வந்து நெடுந்தீவு, அனலை தீவு, எழுவை தீவு, நைனா தீவு மற்றும் ஏனைய தீபக பிரதேசங்களிலே மக்கள் படுகிற கஷ்டங்கள் அல்லது வேதனைகள், இந்த அபிவிருத்தியிலே இந்த கடல் கடந்த தீவுகள் எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது, அதிலும் குறிப்பாக மருத்துவ படகுகள், மருத்துவ ஆம்புலன்ஸுகள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை, வெளிநாட்டு மீனவர்களினால் வடக்கு கடற்றொழில் சமூகம் மேற்கொள்கிற பிரச்சினை, அதற்குரிய பாதிப்புகள், இந்த கடல் கடந்த தீவுகளிலே இருந்து கடற்தொழிலாளர்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள் தொடர்பாகவும், இந்த தீபகத்தில் அரசாங்கத்தினால் கவனிப்பாரற்றிருக்கின்ற பிரதேசங்கள் இந்த பிரச்சினை தொடர்பாகவும் கனேடிய தூதுவரோடு நாங்கள் கலந்துரையாடி எங்களுடைய கோரிக்கைகளை, மக்களுடைய பிரச்சினையை அவர் செவிசாய்த்திருக்கின்றார். அதனை மனமுகந்து அவர் எங்களுடைய பிரச்சினையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் கூட கடல் கடந்த தீவுகளுக்கு வராவிட்டியும் இந்த தீபக பிரதேசம் புங்குடுதீவு பிரதேசத்திலே வந்து இந்த ஒரு நாட்டினுடைய தூதுவர் இந்த தீபக மக்களுடைய பிரச்சினைகளையும் அடிப்படை வாழ்வாதார பிரச்சினைகளையும் கேட்டறிந்து சென்றிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய பிரச்சினையை நாங்கள் தெளிவுபடுத்தியது இருக்கின்றோம். அவர் எதிர்காலத்தில் அவர்களுடைய நாடு எத்தகைய நடவடிக்கையை எடுக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் கனேடிய அரசும் கனேடிய மக்களும் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சினையிலே எவ்வளவு கரிசனை காட்டியிருக்கின்றார்கள், எவ்வளவு கரிசனையோடு நடந்திருக்கின்றார்கள் என்பதற்கு நன்றியும் கூறியிருக்கின்றோம். அந்த கரிசனையின் அடிப்படையிலே தான் வெளிநாட்டு தூதர்கள் வந்து யாழ்ப்பாணத்தை மட்டும் சந்தித்து அல்லது மக்களை சந்தித்து செல்கின்றார்கள். ஆனால் இவர் ஒரு தீவக பிரதேசத்தில் வந்து அந்த மக்களுடைய பிரச்சினையை நேராக கேட்டறிந்திருக்கின்றார். அவருக்கு நாங்கள் எங்களுடைய பிரச்சினையை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக கடற்றொழில் சமூகம் மிகப்பெரிய சவாலுக்கு மத்தியிலே இந்த கடல் கடந்த பிரதேசங்களிலே கடற்றொழிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த கடற்தொழிலாளர்களுடைய அடிப்படை வசதி, நங்கூரமிடும் துறைமுகங்களோ அல்லது மீன்பிடி படகுகளை பாதுகாப்பாக கட்டக்கூடிய படகு கட்டக்கூடிய துறைமுகங்கள் இல்லாமல் பெரும் சவாலுக்கு மத்தியில் மீனவ சமூகம் இந்த தீவுகளிலே வாழ்கின்றார்கள் என்ற செய்தியை அவருக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். எனவே அவர் இந்த பிரச்சனைகளை கேட்டறிந்து சென்றிருக்கின்றார் என்ற செய்தி இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.